வணக்கம், உங்கள் சுஜி பூங்கவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி கம்பு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்படி செய்கிறோம், என்னென்ன மெத்தடில் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்கிறேன். வாங்க, கம்பு குழிப்பணியாரம், கம்பு ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். கம்பு வந்து கொஞ்சமாக நான் எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பால் எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பால் ஒரு கப்பு கம்பு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மாவு, அரைச்ச மாவு இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற பக்குவத்துக்கு வந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வெல்லம் பாருங்கள், ஒரு கால் கப்பு வெல்லம் போட்டு அந்த கப்பு காட்டணும் பார்த்தீங்களா. இந்த கப்பால் நான் ஒரு கப்பு வந்து கம்பு போட்டுக்கிட்டேன். கீழே வந்து ஒரு கால் கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ வந்து வந்து பாகு எடுத்துக்கிறேன். நல்லா திக்கு பாகு அப்படிலாம் எடுக்க வேணாம், சும்மா லேசாக வந்து அதில் வந்து கசடெல்லாம் இருக்கும், அதுக்காக அதை எடுத்து வடிகட்டிக்கணும். அந்த கம்பில் வந்து அரைச்ச கம்பில் வந்து வடிகட்டிக்கணும். அதுக்காக நான் வந்து எடுத்து இப்போ இதை நம்ம எடுத்து அதில் வடிகட்டிடலாம். அதுக்குள்ளார நான் வந்து ஒரு இப்போ இந்த மூணு வாழைப்பழத்தையும் நம்ம அரைச்சி இந்த பாகு வந்து நம்ம இதில் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து கல் மண் ஏதாவது இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்பில் வந்து இனிப்பு குழிப்பணியாரங்க. இது இதில் ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுடலாம். வாழைப்பழத்தை அடித்து வச்ச வாழைப்பழத்தை இது கூட கலந்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுதுங்க, பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இதில் வந்து குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். கல் சூடு ஏறிடுதுங்க. இந்த கல்லை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல் வந்து சூடாகிடுது. இப்போ வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அந்த துணியில் வந்து ஒரு முக்கால் திட்டம் அரை திட்டம் அந்தளவுக்கு ஊற்றிட்டால் அது வெந்து வந்து நல்லா ஃபுல்லாக வந்துடும். ஒவ்வொரு பணியாரமாக நம்ம இப்படி திருப்பி நல்லா எந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப கலராக கம்பில் வந்து ஸ்வீட் பணியாரம் இது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ திருப்பி விட்டுட்டோம், நல்லா வேகட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேன். ஹையில் ஏன் வைக்கக்கூடாதுன்னா கருகிடும், உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாமல் போயிடும். அதுக்காக வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது வேகட்டும். குழிப்பணியாரம் நல்லா வெந்துடுது பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுது, சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பில் வந்து குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுதுங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.